வணக்கம் வந்துடுற நமஸ்கார் மக்களே, இது உங்களோட கங்கை கேமிங் ஜோன். நான் உங்களோட கேமிங் பண்ணா. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைண்ட் கிராஃப்ட் தான் கேம் பார்க்க போகிறோம். கேமை தான் பார்க்க போகிறோம், விளையாடி பார்க்க போகிறது இல்லை. என்னென்னா, இப்போ நான் வந்து லோக்கி கிராஃப்ட் மாஸ்டர் கிராஃப்ட் ஏற்றிருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போல்லாம் மைண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் எல்லாம் போடுறேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கேம்குள்ளே விசித்திரமான ஒரு சில அப்டேட், இந்த அப்டேட்டெல்லாம் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ரொம்ப நாள் ஆச்சுன்னு இல்லை, இதுவே வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த அப்டேட். அந்த மாதிரி அப்டேட் இது, இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத, எந்த ஒரு ஆப்லேயுமே இல்லாத இது இந்த மாஸ்டர் கிராஃப்டில் இருக்குது. நான் ஒரு தடவை வந்து இந்த இது எண்டு போர்ட்டலுக்கான ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போன போது, போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விசித்திரமான பார்த்தேன். சரி ஓகே, அதெல்லாம் வீடியோவில் காமிக்கலான்னு வந்தேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களோட கங்கை கேமிங் ஜோன். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்சருக்கு போகலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிக்சர். இந்த பாருங்கள், இதில் பார்த்தா ஒருத்தர் நிற்கிறான், அவன் கையில் ஒரு கோல் மாதிரி ஒன்று இருக்குது, சுற்றி வர ஒரு ஃப்ளாக் இருக்குது. இதை நான் வந்து உருவாக்கலை, இதில் வர ஒன்றத்தை கூட நான் உருவாக்கலை. வேணால் பக்கத்தில் நான் விளையாடிட்டு இருக்கும்போது என் தம்பி இருந்தான், வேணால் அவனை ப்ரூஃப்க்காக நான் கூப்பிட்டுக்கிறேன். அவன் கூட சொல்லுவான், நான் இது பண்ணலன்ட்டு, டே நீ அவன்கிட்ட சொல்லி வச்சிருப்பட அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட, அதெல்லாம் இல்லைங்க, நான் 700% சொல்கிறேன். வேணால் நான் அவங்களுக்கு வேறு அதான் பண்ண முடியும்னா பண்ணி பார்க்குறேன்னா, இது வந்து இயற்கையாகவே அதே கட்டப்பட்டது. ஓகே, அடுத்த பிக்சருக்கு போயிடலாம். இது வந்து பார்க்க ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்குது. இந்த முயல் குட்டி வந்து ஒரு இடத்துல, இது வந்து ஒரு நார்மலான ஒரு இடம், வில்லேஜ் கூட இல்லை, எந்த இடமுமே இல்லை, ஒரு ஆடு ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இது கையில் ஏதோ ஒரு பால் மாதிரி, அதுக்கு பதிலாக வந்து எமரால்டாக வச்சுருக்காங்க. இது கண்ணு, ஒரு கண் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு கண் வேறு மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் நம்மளால் கட்டவே வராது. எனக்கெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. உள்ளே போகிறதுக்கு வழியும் இல்லை, சும்மா பார்க்குற காண்டி வச்சுருக்கேன். ஆனால் இது யார் கட்டியிருப்பா? நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இது ஒரு வேலை டெவில்ஸோட வேலையோ அப்படின்னு நினைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பிக்சருக்கு போயிடலாம். ஓகே, இதை பார்க்க வந்து ஏதோ ஒரு சிம்பிளாக ஒன்று செஞ்சுருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நான் உருவாக்கலை. இது எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சு, எதனால் உருவாச்சுன்றது தெரியல. நடுவில் ஒரு கோல்டு பிளாக் இருக்குது, மேலே ஸ்லாபு, இந்த மாதிரி நிறையா இது ஸ்டோன் பிரிக்ஸ் வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, சம்திங். ஆனால் இது எப்படி உருவாச்சுன்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த பாருங்கள், அந்த ஓரத்தில் கூட இந்த அந்த இந்த மலைக்கு அந்த சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு, அங்கே ஓரத்தில் ஒரு 3 பிளாக் வச்சு ஏதோ ஒன்று வச்சுருக்கு. அந்தந்த நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த இமேஜுக்கு போகலாம். இந்த மரம், ஒரு மரம் தெரியுதுல, இந்த மரம் தான் இந்த மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டுலே மிகப்பெரிய மரம் இருக்கிறதுல. இந்த மரம் வந்து நார்மலாக மேட்டில் தான் அமைஞ்சிருக்கு, வேற எங்கேயுமே இல்லை, நார்மலான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த பிக்சருக்கு நம்ம போகலாமா? ஓகே ஓகே, இதை பார்க்க வந்து ஒரு மரத்தில் தேனீங்க வந்து தேனீ இது கூடு வச்சு கட்டியிருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் எப்படி இவ்வளோ தேனை இது தேன் வந்துச்சு? ஒரு தேனீ ஒரு இதை மட்டும் பண்ணலாம், அதாவது ஒரு தேனீ கூட்டை மட்டும் செய்யலாம். ஆனால் இவ்வளோ பெரிய தேனீ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த இமேஜுக்கு நம்ம உடனே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க அடுத்த இமேஜுக்கு நம்ம வந்து போயிடலாம். போடுங்கப்பா. ஆ ஓகே, இதை பாருங்கள், இந்த தீவை பார்க்க ஒரு கன்று மாதிரியே இருக்கும். நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள், இந்த தீவை பார்க்க ஒரு கன்று மாதிரியே இருக்கும். என் தம்பி என்ன சொன்னான்னா, கண்ணால் யாராவது இறந்து போயிருப்பாங்க இந்த சைடு அப்படின்னு தான் சொன்னான். ஓகே, அடுத்த இமேஜுக்கு போயிடலாம். இதை பாருங்கள், இதை பார்க்க ஒரு கியூபிக்கல் ஷேப்பில் ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த இமேஜை காமிட். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி அயன் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஓகே, அடுத்த இமேஜ் இதை பாருங்கள், இதை பார்க்க ஏதோ ஒரு ராக்கெட்டு கீழேருந்து மேலே பறந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த இமேஜை பாருங்களே, மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே எப்படிரா புலி வந்துச்சு. ஓகே, அடுத்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனால் ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. உள்ளே போனப்போ உள்ள ஸ்கெலிட்டனோடத்தால் ஒரு சில போன்ஸு, அப்புறம் இன்னும் நிறையா கிடச்சிது, என்னன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. அடுத்த இமேஜுக்கு போயிடலாம். இதை பாருங்களே, ஆஃபரிங் செஸ்ட்னு போட்டு ஒரு இது இருக்குது, அதில் வந்து நிறையா இருந்துச்சு. ஓகே, அடுத்து நாங்கள் தேடி போனப்போ இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கிடச்சிது. ஆனால் இந்த இடம் வில்லேஜ் மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு ஆடான ஒரு பிளேஸ். அந்த ஆடான ஒரு பிளேஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு, ஓகே அடுத்துக்கு போயிடலாம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு
பில்லேஜர் அவுட் போஸ்ட்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு வெடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்ம அடுத்த இமேஜுக்கு போயிடலாம். வாங்க போகலாம். தக்காளி, இதை பாருங்க, நான் இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டீ ஷேப்பில் நெருப்புச்சுமா கபகபன்னு எழிஞ்சிட்ருக்கு. சரி ஓகே, டீயில் எந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட்ல அனுப்புங்க. ஓகே, அடுத்து இதை பாருங்களே, இந்த மலையில் அதுவும் அந்த மலையில் ஒரு சில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணியிருக்க மாட்டேங்க, எந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பண்ணிடலை. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரோட ஒரு முகம் மாதிரியே இருக்கும். சொல்லப்போனால் இந்த டீமன் ஸ்லேயரில் ஒரு மான்ஸ்டர் வருமே அதோட ஒரு முகம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே அமைஞ்சிருக்கு இது மட்டும். ஓகே, இதுக்குள்ளே நான் போய் பார்த்துருந்தப்ப இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எதிர்க்கையே ஒரு இது மாதிரி இருக்குது. இதை பாருங்களேன், ஒரு பேராஷூட் மாதிரியே இருக்குது. இந்த பேராஷூட் நான் செய்யவே இல்லை, ஆனால் இது எப்படி இந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அடுத்த இமேஜ் போயிடலாம். இந்த இமேஜில் வந்து ஒரு இது கார்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, முள் மாதிரி ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலில். இது நான் உருவாக்கலை, எப்படி இந்த ஸ்விம்மிங் பூல் உருவாச்சு, அது மேலே எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இட்ஸ் லுக் லைக் கிரேசி. ஓகே, நம்ம அடுத்த பிக்சருக்கு போயிடலாம். அடுத்த பிக்சர் போகிறோம். ஆ, இந்த பாருங்கள், இந்த வீட்டை பாருங்களே, இது வில்லேஜர் சி வில்லேஜர்ன்ற வில்லேஜர் கட்டின மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்கள், எவ்வளோ அறிவு இருந்தால் வில்லேஜர் இந்த மாதிரி கட்டியிருப்பான், செம்மையா சூப்பராக. அதுக்கப்புறம் இதை பார்த்தேன், இந்த டவர் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டவரு. இது மேலே என்ன எரிஞ்சுன்ற காமிச்சுனா நீங்கள் அப்படியே பயங்கரமான ஷாக் ஆகிடுவீங்க. ஓகே, அவ்வளோ பெருசாக இந்த டவரை எவன் கட்டியிருப்பான். இது மேலே போக கூட வழி இருக்குது, உள்ளே வழி இருக்குது, நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், மேலே இவ்வளோ செஸ்ட்டு, இதுக்குள்ளே என்கிட்ட ஒரு 39 டைமண்டாவது கிடச்சிருக்கும். எவ்வளோ டைமண்டாக கிடச்சிது எவ்வளவோ தெரியல. இந்த பாருங்க, ஒரு நல்ல பையன் வந்து புத்திசாலி பையன் கதை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு போயிட்டான். கதை திறக்க முடியாத அளவு இருக்குது. உள்ளே வந்து நிறையா இதெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு ஜாம்பிஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வில்லேஜர் தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு வில்லேஜர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வில்லேஜர் சி வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு நார்மலான ஒரு வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இது வரைக்கும் எல்லாமே நம்ம விசித்திரமானதெல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேலும் வந்தாலும் வரும், அதெல்லாம் நான் இனிமேல் ஆராயணும். நான் ஆராய்ஞ்சிட்டு பார்ட் 2 போட முடிஞ்சால் பார்க்குறேன். ஓகே, நம்ம சேனலை லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அமைக்க ஆளில் வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட்